ஹலோ ஃபேமிலி, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு என்ன ப்ரோ, என்ன பண்ணுறீங்க? சாப்பிட்டு முடிச்சாச்சு. நம்ம ஒரு காட் செக்ஷன் ரோடில் தான் அங்கே போயிட்டுருக்கோம். அருமையாக இருக்குது ரோடு. அப்பா, நம்ம லெஃப்ட் சைடு ரைட் சைடு ஃபுல்லாகவே மவுண்ட் மவுண்டன் தான் பாருங்களேன். ஓ, இது ஏதோ ஒரு டீ எஸ்டேட்டுங்க. இந்த நேரத்துக்கு அப்புறம் வந்து நம்ம ஒரு ஸ்டேட் ஹைவேல போயிட்டுருக்குங்க. ரோடு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? சும்மா இப்போ அவர் சிட்டாக பறந்துட போகிறாரு, அதுக்காக தான் இங்கே வந்தேன். இப்போ ஹலோ ஃபேமிலி, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்து நம்ம டே ஒன் கோவா ரைடில். ஆக்சுவலாக நம்ம வந்து பேலூரில் இருக்கோம். நேற்று நம்ம நைட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இதுக்கு முன்னாடி வந்து ஒரு வீடியோவில் நான் வந்து எங்கள் பெங்களூர்லேருந்து பேலூர் வந்திருப்பேன். ஒரே நைட் ரைடு மட்டும்தான். இங்கே வந்து ஒரு பெரிய சம்பவமே நடந்துச்சு. அதை அந்த வீடியோ பார்க்கலன்னா கண்டிப்பாக போய் பார்த்துட்டு இந்த வீடியோ கண்டிப்பாக பண்ணி பாருங்கள். இனி இதுக்கப்புறம் என்ன பிளான்னா, இங்கேருந்து டேரெக்டாக வந்து அந்த அகும்பை வழியாக நம்ம வந்து முருடேஸ்வரை போகிறோம். முருடேஸ்வரை போயிட்டு அங்கேருந்து நம்ம கோவா. ஸோ இன்றைக்கி வந்து ஃபுல்லாக வந்து ரைடிங்கில் தான் இருக்கும். அண்ட் வந்து ஒரு ஈவினிங் வந்து செம்மையான ஒரு ஸ்டேங்க, மிஸ் பண்ணாதுங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க. அந்த மாதிரி ஒரு ஸ்டேயில் தான் நாங்கள் வந்து ஸ்டே பண்ண போகிறோம். எப்படி சொல்கிறது, இங்கேருந்து ஒரு 5 hours கிட்ட ஒரு முருடேஸ்வருக்கு, ப்ளஸ் ஒரு 5 hours வந்து கோவாவுக்கு இருக்கும். ஸோ 10 hours ட்ராவல். அப்புறம் பார்க்கும்போது ஈவினிங் நம்ம நைட் ஆயிரும் நம்ம கோவா போகிறதுக்கு. நாங்கள் வந்து ஃபுல்லாக பேக் பண்ணியாச்சு. வண்டி வந்து கீழே ரெடியாக இருக்குது. தலைவர் வந்து இப்போ தான் கியரப் பண்ணிகிட்ருக்காரு. நான் இனி ஜஸ்ட் ஜாக்கெட்டை மட்டும் போட்டுட்டு அப்படியே வந்து கிளம்புற மாதிரி தான் இருக்கும். எங்கள் கூட வந்த ஜிம்னி அவரை வந்து இப்போ மீட் பண்ண முடியலை, ஏன்னா அவர் வந்து கிளம்பியாச்சு. இதுக்கு முன்னாடி இதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் காட் செக்ஷன் இருக்கனால அவங்க வண்டி வந்து கொஞ்சம் ஸ்லோவாயிரும். பைக் வந்து கொஞ்சம் ஸ்பீடாக போகிறனால அவர் வந்து நான் முன்னாடியே போயிட்டு இருக்கேன், நம்ம போகும்போது ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. போகும்போது கண்டி பண்ணி போகலாம், நல்ல ஃபன் இருக்கும், நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணலாம் கோவா ரைடு. ஏன்னா பைக்கர்ஸாக இருக்கிற நிறைய பேரோட ஒரு ட்ரீம் டெஸ்டினேஷன் எப்படி லடாக் இருக்கோ அதே மாதிரி கோவா போகணுங்கிறது தான். ஸோ என் கூட சேர்ந்து நீங்களும் ட்ராவல் பண்ணிட்டு இருங்க. சே ஸ்டே டியூன்ட். ஓகே, இந்த ஸ்டேங்க தாங்க விஷ்ணு குருப்பா லாட்ஜ் இப்படிங்கிற ஒரு ஸ்டேயில் தான் நம்ம வந்து ஸ்டே பண்ணியிருந்தோம். ஓகே தான், 500 ரூபாய்க்கு ஓகே. இவர் தான் நம்ம கூட வராரு. இது வரைக்கும் வைசர் க்ளீன் பண்ணிட்டு இருந்தார், அதை வீடியோ எடுக்கலன்னு பார்த்தா அதுக்குள்ளே வந்து ஆக போயிட்டார். ஓ, நம்ம வண்டி வந்து இங்கே இருக்குங்க. இன்னைக்கு கிளம்ப வேண்டியதான். இங்கேருந்து மேப் வந்து நாங்கள் டைரெக்டாக எங்கே போடுறோன்னா முருடேஸ்வருக்கு தான் நம்ம போடுறோம். ஏன்னா அங்கேருந்து தான் நம்ம அதுக்கப்புறம் கோவாவுக்கு போகிற மாதிரி இருக்கும். பார்ப்பேன். இங்கேருந்து முருடேஸ்வர் ரீச் ஆகிறதுக்கே 5 hours. 5 hours காட்டுது சிருங்கேரி. இந்த ரூட்டு தாங்க அகும்பே, இந்த ஒரே ரூட்டு தான் நாங்கள் எடுத்து போக போகிறோம். ஓகே, கண்ணி பண்ணி போகலாம், இந்த வழியாக தான் போகணும். நம்ம அந்த ஸ்டேலேருந்து கிளம்பியாச்சுங்க. இன்றைக்கி வந்து கொஞ்சம் நல்ல பிரைட்டான ஒரு டேயாக தான் இருக்குது. ஒரு 5 hours ட்ராவல் காட்டுது, 248 kilometers. நம்ம இதே ஒரே ரோடு தான், சிருங்கேரி அகும்பே. அதுலேருந்து அப்படியே நம்ம உடுப்பி பக்கமாக போயிட்டு முருடேஸ்வருக்கு பஸ் ரீச் ஆயிரும். 5 hours ட்ராவலு. நம்ம முன்னாடி போன அந்த ஜிம்னி வந்து ஒரு 20 minutes முன்னாடி போயிட்டு இருக்காங்க. ஏன்னா காட் ரோடுனால கண்டிப்பாக அவங்களால வந்து கொஞ்சம் ஸ்பீடப் பண்ண முடியாது, அதனால் அவங்க கிளம்பிட்டாங்க. ஒரு 20 நிமிஷம் முன்னாடி இருக்காங்க. நம்ம எப்படியும் சாப்பிட்ற டைமில் நம்ம கண்டிப்பாக அவங்கள மீட் பண்ணலாம். நம்ம சேனலில் வந்து பிரதீப் ப்ரோ வந்து நான் அப்பப்போ காட்டியிருக்கேன், ஆனால் வந்து நம்ம அந்த அக்காவை வந்து இன்னும் காட்டதில்லை. இதான் ஃபஸ்ட் டைமாக நம்ம அக்காவை வந்து நம்ம சேனலில் வந்து காட்ட போகிறோம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இந்த வீடியோலாம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்டே பாருங்கங்க. பெல் பட்டனையும் இப்போ ப்ரெஸ் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் இதுக்கப்புறம் போடுற எல்லா வீடியோஸுமே வரும். கோவா வ்ளாகுங்க, கோவா ஒரு பேச்சுலர்ஸோட ஒரு ட்ரீம் லொக்கேஷனு, அதனால் அதெல்லாம் மிஸ் பண்ணாதுங்க. நம்ம கூட சேர்ந்து ட்ராவல் பண்ணுங்கள். ஓ, கண்டி பண்ணி போகலாங்க. எப்படியோ ஃபைனலாக பார்த்துட்டுங்க, ஜிம்னி அங்கே நிற்குது. எந்த கடையிலேருந்து சாப்பிட்டுட்ருக்காங்கன்னு தெரில. எங்கடா ஹோட்டல்? ஹோட்டல் ஓ, இங்கே இருக்கா? TN72 தலைவா, எங்கே இருக்கீங்க? எங்கே ப்ரோ இருக்கீங்க? இந்த கடையில் உள்ளுக்குள்ள சக்கரவர்த்தி. போர்டே இல்லாமல் ஒரு ஹோட்டல் இருக்கு, அதானே? ரைட் சைடில் தான் உள்ளே இருக்கிற மாதிரி இருக்குமே, அதானே? ஒரு ரெட் கலர் டிஷர்ட் போட்டு ஒருத்தர் அங்கே துடைச்சிட்டு இருக்காரா? கரெக்டு. அப்போ நாங்கள் வந்துட்டோம். இந்த வர வர ஆ வர வர என்ன ப்ரோ, என்ன பண்ணுறீங்க? சாப்பிட்டு முடிச்சாச்சு? என்னாச்சு? அட்டனா தூங்கிட்டு இருக்கும் போது போ. ஆமாம், அப்போ வா ப்ரோ. இதில் நீங்கள் இப்போ கால் பண்ணுங்க, உங்களுக்கு கூட கேட்காது இதில் ஃபோன் வர்றது. நானே பஞ்சர் ரொட்டி ஓட்டிகிட்டு இருக்கேன் ஃபோனை. கேட்கல சத்தமா, மிஸ் கால் பார்த்துட்டு தான் திரும்ப திரும்ப. ஆமா, வேற சாப்பிட்றீங்களா இல்லையா? அவ்வளோதானா? சரி போகலாமா?
ஓகே ப்ரோ. ஓகே, நேற்று நைட்டு ஒரு ஃபன் ஆயிடுச்சு. இங்கே ஒரு சின்னதாக ஒரு ஹோட்டல் இருக்குல்ல, இந்த ஹோட்டலில் தாங்க சாப்பிட்டோம். கிட்டத்தட்ட இன்னும் வந்து ஒரு 230 கிலோமீட்டர் போக வேண்டியது இருக்குது. நாங்கள் ரெண்டு பேரும் இனி தான் கிளம்பணும் இங்கேருந்து. அவரை வந்து மீட் பண்ணிட்டோம். எப்படி ஆமாம், ஒரு வழியாக நல்லா சாப்பிட்டாங்க. நல்லானா வெறும் அந்த மேங்களூர் பன் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா இதுக்கு முன்னாடி என் ஃப்ரெண்டு வந்து அதை ட்ரை பண்ண வச்சு நமக்கு பழக்கப்படுத்தி விட்டா. யாருப்பா இது சமையல் போகிறாரு, பிக் ஃபேன் ப்ரோ, பழக்கப்படுத்தி விட்டாரா? அதனால் இங்கே வந்ததுமே மேங்களூர் பண்ணி இருந்ததை பார்த்தேன். அதனால் போடு ஒரு மேங்களூர் பண்ணு, மூணு மேங்களூர் பண்ணு. பரவாயில்லங்க, என்னால் எத்தனை சாப்பிட்டேன், 5 மேங்களூர் பண்ணு ப்ளஸ் ஒரு வடை எல்லாம் சேர்த்து 80 ரூபா தான், ரீசனபிள் ப்ரைஸ் தான். இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே இருந்தாச்சுன்னா நல்லா திருப்தியாக வயிறு முட்டை சாப்பிட்டுட்டு போகலாங்க. இன்னும் நாங்கள் போகிறதுக்கு வந்து 230 கிலோமீட்டர்ஸ். சரி ஐயம்மா, டே டே, ஏதாவது ஒரு பக்கமாக ஓடு. ஆ, இதோ நான் அந்த பக்கம் போயிட்டு இந்த பக்கம் வர்றது பிளாடி ஃபுல். இன்னும் நாங்கள் போகிறதுக்கு வந்து 230 கிலோமீட்டர்ஸ் இருக்குங்க. கிட்டத்தட்ட 4.25 மணி நேரம் ட்ராவல் டைம் காட்டுது. ஏன்னா ரோடு எல்லாமே வந்து இப்படி தான் இருக்க போகுது. கொஞ்சம் இடத்துல ரோடு நல்லாயிருக்கும், ஆனால் எப்படி சொல்கிறது, சிங்கிள் லைன், இந்த ஒரே லைன் மாதிரி தான் இருக்குது. அதுக்கப்புறம் அந்த அகும்பையெல்லாம் போகும்போது கொஞ்சம் ரோடெல்லாம் சூப்பராக இருக்கும். பார்ப்போங்க அகும்பை போகும்போது எந்த மாதிரி இது வந்தால் எம்மங்கமே தோற்றம் அளிக்குது அப்படின்னு சொல்லிட்டு கன்னி பண்ணி போகலாம். ஸோ ஸ்டே டியூண்டாக இருக்குங்க. நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்டே வந்து பாருங்கள். நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிகிட்டே பாருங்கள். நம்ம பழைய ஃபேமிலிஸ், அதாவது என்ஆர்ஐன்ஸ், ஒன்றுமே இல்லை நோமாடிக் ரோட்ஸ்டரியன்ஸ், நம்மளோட ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து அந்த இதை மாற்றிட்டேன். ஏன்னா நான் வந்து இப்போ சொல்லும்போது எப்படின்னா, ஹலோ ஃபேமிலி, வெல்கம் பேக் டு மை சேனல் அப்படி தானே சொல்லுவேன். ஆனால் இப்போ வந்து அதை மாற்றி ஹலோ என்ஆர்ஐன்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். சூப்பராக இருக்குது அதுக்கு கேட்குறதுக்கு. அதனால் யாரோ வந்து தப்பாக நினச்சிக்காதுங்க, என்ஆர்என்ஸ்னால் என்னது அப்படின்னு சொல்லிட்டு, நோமாடிக் ரோட்ஸ்டரியன்ஸ் அப்படின்னு தான் நான் வந்து மீன் பண்ணி சொல்கிறேன். பெட்ரோல்லாம் போட்டு கிளம்பியாச்சுங்க. பரவாயில்ல, நான் வந்து சும்மா ஜஸ்ட்டு மைலேஜ் வந்து கால்குலேட் பண்ணி பார்த்தேன். கிட்டத்தட்ட ஒரு 30-32 வரைக்கும் கிடைக்கிது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம எப்படியும் ஸ்லோவாக தான் போக முடியும். ஏன்னா வந்து நம்ம இன்டீரியர் ரோடுனால மைலேஜ் வந்து கண்டிப்பாக கொஞ்சம் கூட அதிகமாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஹைவேல வந்து நம்ம எப்போவுமே அந்த 120+ அப்படி க்ரூஸ் பண்ணுறனால கொஞ்சம் கம்மியாக வர்றதுக்கான வாய்ப்பு தான் அதிகம் இருக்குது. ஸோ அந்த ஆவரேஜாக பார்க்கும்போது என் வண்டி பரவாயில்ல, ஒரு 30 தருது. ஆனால் சூப்பர் பைக்கும் 20 தான் தருவோம். அதுக்கு இதுக்கு என்ன டிஃப்ரெண்ட், இது 200 cc, அது ஒரு எவ்வளோ சிசி, பரவாயில்ல. நம்ம சூப்பர் பைக் எடுத்து ஓட்ட தொடங்கினா தான் நமக்கு தெரியும். சொல்லுவாங்கல்ல என்னது, முட்டை போடுற கோழிக்கு தான் தெரியும் வலி எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி தான் பெட்ரோல் போட நமக்கு தான் தெரியும் அது எப்படிப்பட்ட ஒரு இதுன்னு. ஆனால் ஒரு டேங்கில் அப்படியே பெட்ரோல் வந்து அப்படியே நிரம்பியே இருக்கணும், குறையவே கூடாது. அப்படின்னா எப்படி இருக்கும், நம்ம பாட்டு எங்கே வேணாலும் எப்படி வேணாலும் ட்ராவல் பண்ணலாம், ஜாலியாக இருக்கும். ஓகே, எங்கள் கண்டி பண்ணி போகலாம். இன்னும் 220 கிலோமீட்டர்ஸ், 4.5 hours ட்ராவல் இருக்குது. எங்க கூட வந்து ஜிம்னி போயிடுச்சு போல, அந்த ஜிம்னி ஜிபி இப்போ எங்கே இருக்குன்னே தெரில எங்களுக்கு. ஒருவேளை நம்ம வேறு ரூட் எடுத்து போகிறோமா இல்லை கரெக்டான ரூட்டு தானாங்கிறதும் தெரில. மேப்பு படி போயிட்டு இருக்கோம், ஒருவேளை அவங்க வந்து வேறு ஏதாவது ரூட் வழி அப்படி வருதான்னு தெரில. கண்டி பண்ணி போவோம். நம்ம ஒரு காட் செக்ஷன் ரோடில் தான் அங்கே போயிட்டுருக்கோம். அருமையாக இருக்குது ரோடு. ஆனால் வந்து இதுக்கு முன்னாடி நான் ஏதோ ஒரு காட் செக்ஷன் போயிருக்கேன், எங்கே நம்ம சிர்சிலேருந்து வரும்போது ஒரு இன்டீரியர் ஒரு காட் செக்ஷன் செமையாக இருக்கும். அந்த வீடியோ நம்ம சேனலில் வந்திருக்கோம், அது பாருங்கள் மறக்காமல் போய். நான் அப்போ சோலோ ட்ரிப்பாக போயிருந்தேன், வெறித்தனமாக இருந்துங்க. அதை கம்பேர் பண்ணும்போது இது வந்து ஏதோ கொஞ்சம் இதுதான், ஏதோ சங்கர் ஃபால்ஸ்ன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு ஃபால்ஸ் இருக்காங்க. ஓ, ஹோட்டல் யூ டர்னிங் செமை இல்லை, அந்த பேர்லேயே இது போட்டாங்க. ஓகே, சங்கர் ஃபால்ஸுக்கு இந்த பக்கம் தான் போகணுமான்னு தெரில, நம்ம இப்படியே போகலாம். அது நிறைய ரீல்ஸ் எல்லாம் நம்ம பார்ப்போம்ல, அந்த காட் செக்ஷன் என்ட்ரு ஆனதுமே ஏ இப்படி இப்படி போகிறது மாதிரி. ஆனால் உண்மையில் அந்த ஃபீல் தான், சூப்பராக இருக்குங்க. டிரைவு அப்படியே போயிட்டு இருக்கோம், 213 கிலோமீட்டர் இருக்குங்க இன்னும் நாங்கள் கவர் பண்ணுறதுக்கு. அதாவது முருடேஸ்வர் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டுக்கு போகிறதுக்கு, அதுக்கப்புறம் வந்து நாங்கள் அங்கேருந்து தான் கார்வார் கார்வார் பிடிச்சி அது அப்படியே கோவா போகிறது. ஸோ கோவாவுக்கு எனக்கு வந்து ஃபஸ்ட் டைமுங்க, நான் இது வரைக்கும் கோவா போனதில்லை. ஏன்னா டக்குன்னு யாராவது என்னப்பா கோவா போயிருக்கியா அப்படின்னு கேட்டதுன்னா இல்லைப்பா அப்படின்னு சொல்லும்போது நமக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஏன்னா ஏன்னா கோவா வந்து ஒரு மஸ்ட் விசிட்டட் ஸ்பாட்டு போல். ஏன்னா நிறைய பேர் எல்லாம் சரக்கடிக்கே தான் அங்கெல்லாம் போவாங்க. நமக்கு அந்த பழக்கம் எல்லாத்தினால நம்ம அந்த நேச்சரை ரசிச்சுட்டு ப்ளஸ் வந்து பார்ட்டி லேண்ட் எப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒன் டைம் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும், அவ்வளோதாங்க. போயிட்டு வந்தாச்சுன்னா நம்ம ஆசையில் ஒன்றை வந்து அப்படியே டிக் மார்க் பண்ண மாதிரி இருக்கும், அது வந்து ஒரு அருமையான ஒரு ஃபீலு. இந்த பார்த்தீங்களா, ஃபுல்லாகவே வந்து நம்ம அந்த மவுண்டனை பார்த்துட்டே ஓட்டுற ஃபீல் இருக்குது.
அடடடடடடா, போயிட்டு இருக்க வழிய கண்டினியூ பண்ணி போனாலே கலாசா, ஹொர்நாடு, குதிரைமுக் ரேஞ்ச் போலாங்க. சிருங்கேரி கரெக்ட் தாங்க, அதே தான். சிருங்கேரி தாண்டி தான் நமக்கு வந்து அகும்பே வரும். ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி உள்ள ஒரு சீரீஸில் வந்து நம்ம கலாசா, ஹொர்நாடு, குதிரைமுக் போயிருப்போம். குதிரைமுக்குங்கிறது விடைக்கும் அந்த கயட்னமுக்கி ஆஃப்ரோட் பண்ண போயிட்டு நாங்கள் வேறு ஒரு ஆஃப்ரோட் பண்ணிவிட்டு அது ஒரு ஏமாற்றம் அடைஞ்சு வந்த வீடியோலாம் வந்து நம்ம சேனலில் இருக்குது, மறக்காமல் போய் பாருங்கள். முடிஞ்சால் அந்த மேலே சொல்லுவாங்கல்ல ஐ பட்டன் கொடுக்குறேன், இல்லைன்னா நம்ம சேனலே இருக்கும், பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. ஒரு ஒரு சீரீஸ்லாம் போகும்போது ஒரு ஒரு பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேன், அந்த பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணி கூட நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ நான் வந்து எங்கெங்கே ட்ராவல் பண்ணியிருக்கேன், எங்கெங்கே ஸ்டே பண்ணியிருக்கேன், கண்டிப்பாக அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கே ஒரு ரைடர் போடாருங்க, ராயல் என்ஃபீல்ட் பைக்கில் டாப் பாக்ஸும் வச்சுட்டு கேஸெல்லாம் போட்டு அருமையாக போகிறாரு. கொஞ்சம் ஸ்லோவாக தாங்க போயிட்டே இருக்கிறார் அவர். நான் வந்து ஒரு 10 நிமிஷம் அவரே தான் ஃபாலோ பண்ணி போயிட்டுருக்கேன். அப்படியே போவோம், அதுவும் ஒரு சந்தோஷம் தானே. அப்படியே போகிற வழியில் ஒரு ஸ்ட்ரேஞ்சரை மீட் பண்ணி அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் ஆகிறது வந்து இன்னும் ஒரு தனி ஒரு ஃபீல் தான். ஆனால் எல்லாம் ஓகே, செட்டப் நல்லா இருக்குது. அந்த வேகா ஹெல்மெட்டை மட்டும் மாற்றிட்டு ஏதாவது ஒரு ஆக்ஸர் போனால் கூட அவர் வந்து செமையாக இருக்கும். இப்போ நம்ம லெஃப்ட் சைடு ரைட் சைடு ஃபுல்லாகவே மவுண்டன் தான். ஆக்சுவலாக நம்ம லெஃப்ட் சைடு ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு காஃபி எஸ்டேட்டாக தெரியுதுல்ல, ஆனால் இதுக்கு அப்புறம் வந்து இன்னொரு ரிவர் இருக்குங்க. நம்ம மேப்பில் பார்க்குறதுக்கு செமையாக இருக்குது. இதோ இது பக்கம் தான் இருக்குன்னு நினைக்கிறேன், ரிவர் இதில் தான் போகுது. எங்கடா அந்த ரிவர்? நம்ம ஏன்னா இது வந்து ஒரு பிரிட்ஜுக்கு மேலே இனி வந்து அந்த கிராஸ் பண்ணுவோம் நம்ம. இதோ இதில் தாங்க எங்கேயோ போகிற மாதிரி பக்கத்தில் தான். ஓ, இங்கே இல்லையா? அந்த டேர்னிங்லேருந்து பக்கத்தில் இருக்க மாதிரி காமிக்குது. அந்த ஒரு பள்ளம் தெரியுதுல்ல, அதாங்க. சே, அப்படியே ரிவரை தெரிஞ்சு அப்படியே நம்ம ஓட்டியாச்சுன்னா செமையாக இருக்குங்க. இன்னும் அந்த ஃபீலு பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு, ஏரியா எல்லாமே ஃபுல்லாக வந்து க்ரீனரிஸாக தாங்க இருக்குது. ஏன்னா இப்போ வந்து கொஞ்சம் ஒரு ப்ரீ மான்சூன் மாதிரி, அதனால் எல்லா இடமே வந்து பச்சை பசேல்னு இருக்கும், சும்மா வெறித்தனமாக இருக்கும். ஆனால் என்னால் மழை பெஞ்சா தாங்க பிளாக் பண்ணவே முடியாது. ஏன்னா நான் நேற்றே சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன், என்னோட அந்த சைடில் ஒரு யூஎஸ்பி கவர் வருங்க, டிஜே ஆஸ்மா ஆக்ஷன் 4 கேமராவுக்கு. அந்த கவரை வந்து நான் வந்துட்டு இருந்தேன், ஒரு இடத்துல வந்து செக் பண்ணி பார்க்குறேன், கவரை காணல, அது எங்கேயோ பறந்து ஓடி இருக்கு. கடுப்பாயிடுச்சு, அது எங்கே கிடக்குனே தெரில, என்ன பண்ணுறது? சரி பரவாயில்லை, நீ ஒன்று வாங்க தான் செய்யணும் அதை. ஓ, செமையாக இருக்குல்ல இந்த ஏரியா அப்படியே. ஓ, இந்த ஹோட்டலுக்காக மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க, நல்லா இருக்குது. ஓ, அருமையாக இருக்குது பா. ஆனால் இந்த மாதிரி அம்மா, ஓ மை காட், இதோ இங்கே தாங்க அந்த ரிவரை நம்ம வந்து கிராஸ் பண்ண போகிறோம். ஓ, இன்னொரு பிரிட்ஜு வேலை நடந்துட்டுருக்கீங்க. ஓ, தண்ணி நிறைய போகுது, பரவாயில்லையே, இப்போ நல்லா இருக்குல்ல. ஆனால் இங்கே நிற்கக்கூடாது, ஏன்னா வண்டி வந்தோம். ஓ, இந்த ரிவர் தான் நம்ம சைட்லேயே வந்துட்டு இருந்திருக்கு. ஆனால் ரெண்டு பக்கம் மரம் இருக்கனால நமக்கு ஒழுங்காக தெரில, கூட வந்துட்டு இருந்தவரை தான் காணலை, அப்பப்போ காணாமல் போயிடுறாரு. இப்போ வந்துட்டாருப்பா, ஆம ஒன் டாப்பில் வண்டி எடுங்கடா. பாருங்களேன் அந்த ரோடை எப்படி இருக்குன்னு. நானா இதுக்கு முன்னாடி இந்த ரோடு வந்திருக்குங்க. ஆனால் என்ன இதுன்னா, அன்னைக்கு நான் வரும்போது ரொம்ப டார்க்காக இருந்துச்சு, அதாவது நான் நைட்டில் வந்திருந்தேன். ஆனால் அப்போ கொஞ்சம் ஃபாகெல்லாம் இருந்துச்சுங்க, சூப்பராக இருந்துச்சு. இப்போ வந்து டைம் வந்து 11:30 ஆகுதுங்க. இந்த டைமில் போகும்போது ஃபாகெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுற தப்பு தான், பட் ஸ்டில் ஆனால் வந்து எப்படி சொல்கிறேன், அகும்பே வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் நம்ம அகும்பே ரீச் ஆகலை, இதே ரோட கண்டினியூ பண்ணி போனால் தான் நம்ம அகும்பே வரும். நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கெல்லாம் இங்கே நிறைய போயிட்டுருக்குங்க அங்கங்கே பாருங்களேன். ஓ, இது ஏதோ ஒரு டீ எஸ்டேட்டுங்க. ஆமாம் ஆமாம், இது டீ எஸ்டேட்டு. உள்ளே வந்து பிளான்டேஷன் அண்ட் லிமிட் இதுவும் இருக்குது, அந்த நம்ம டீ செய்கிற அந்த கம்பெனி இருக்கும்ல, அதுவே உள்ளே இருக்குது போல். அப்பா, அருமையாக இருக்குல்ல ரைடு. எங்கூட சேர்ந்து உங்களுக்கு ட்ராவல் பண்ணுறது வந்து பிடிக்குதுன்னா கண்டிப்பாக வந்து நம்ம சேனலை வந்து லைக் பண்ணிட்டே பாருங்க, இல்லை இல்லை அந்த வீடியோவை வந்து லைக் பண்ணிட்டே பாருங்கங்க, ஓகேவா? அது மீன்ஸ் அ லாட் எனக்கு. போகிறோம் போயிட்டே இருக்கோங்க. ஏன்னா கார்ட் செக்ஷனில் வந்து நம்ம எவ்வளோ தூரம் போனாலுமே அது வந்து கிலோமீட்டர்ஸ் அவ்வளோ சீக்கிரம் கவர் ஆகாது. அந்த இதில் வந்து பாருங்கள், இப்போ வந்து 11:45 கிட்ட ஆகுதா, 176 கிலோமீட்டரே போகணும், இன்னும் 3.5 மணி நேரம் போகணும்னு இது காட்டுதுங்க. ஆனால் ஆக்சுவலாக இன்னொரு எதுனா முருடேஸ்வர் கோயில் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நம்ம பிரதீப் ரோவும் அவங்க ஒய்ஃபும் வந்திருந்தாங்க, வந்திருக்காங்க, அதான் போயிட்டுருக்காங்க.
அது வந்து ஆக்சுவலாக 1-3 வந்து க்ளோசிங் டைம் நினைக்கிறேன். ஸோ 3 அப்புறம் தான் ஓப்பன் ஆகும். அப்போ நம்ம இந்த டைம் படி கால்குலேட் பண்ணும்போது நம்ம அந்த டைமுக்கு தான் போவேன்னு சொல்லிட்டு எனக்கே தோணுது. இந்த நேரத்துக்கு அப்புறம் வந்து நம்ம ஒரு ஸ்டேட் ஹைவேல போயிட்டு இருக்குங்க. ரோடு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா, சும்மா வெறித்தனமாக இருக்கு. இன்னும் வந்து ஒரு 150 கிலோமீட்டர் இருக்குங்க. நானும் அந்த ஜிம்னி ஜீப் எங்கடா போச்சு போச்சுன்னு பார்த்துட்டு இருக்கேன், இன்னும் கண்ணில் தென்படலைங்க. சமயம் ப்ரோ வந்து விரட்டி விரட்டி போறாரு போலயே. அது இல்லாமல் நம்ம அந்த எஃப்ஜியில் வர ப்ரோ வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் வராரு. அதனால ரெண்டையுமே மேட்ச் பண்ணி போகிறதுக்கே ரொம்ப இதாக இருக்கு. ஏன்னா அவங்களையும் போய் பிடிக்கணும், அவங்க கூடயும் போகணும், இவரையும் கூப்பிட்டு போகணும். நான் என்ன பண்ணுறது, ஒரு மனுஷன் என்னெல்லாம்ப்பா கஷ்டத்தை தாங்குவான். இப்போவும் இந்த இட ஹச்பி இதில் வந்து நம்ம தலைவர்கள் நிற்பாங்க பாருங்களேன். எப்படி கரெக்டாக சொன்னால் எனக்கு தெரியுங்க, நம்ம வந்து அப்படியே ஒரு மைண்ட் ரீடராகவே ஆகிட்டோம். எப்படி எங்க அவரு, ஓ தர கூலிங் கிளாஸ் எல்லாம் போட்டு நிக்கு. ஒன்னும் தெரியலையே, இருக்கிறாங்களா இல்லையா? ஐயோ இப்போ அவரு சிட்டா பறந்துட போறாரு, அதுக்காக தான் இங்க வந்தேன். இப்போ எவ்வளோ தூரத்தில் இருக்காருன்னு தெரியலையே. இன்னும் கிட்டத்தட்ட 138 கிலோமீட்டர் போனோங்க.